நமக்கு தெரியாமல் நம்முடைய தோஷங்களை அழித்து விடும் எளிய ரகசியங்கள் பற்றி ஓர் பதிவு அனைவரும் படித்து பயன்பெறுக படித்தது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பகிருங்கள் ஷேர் செய்யுங்கள் ஒன்று படுக்கை அறையில் தலை அருகே நீரை வைத்து உறங்கிவிட்டு அந்த நீரை காலையில் செடிகளுக்கு விட சுக்ர தோஷம் குறையும் இந்த விவரத்தை மாற்றி சொல்லலாம் படுக்கைக்கு நாம் எடுத்து செல்லும் குடிநீர் காலையில் மீதம் இருந்தால் செடிகளுக்கு குறிப்பாக துளசி அல்லது தொட்டாச்சினுங்கி செடிகளுக்கு விட்டு விட வேண்டும் இரண்டு அடிக்கடி பசுவிற்கு வாழைப் பழம் கற்கண்டு பொங்கல் கொடுப்பது சந்திரனின் ஆசிகளை நமக்கு கொடுத்து புகழை பெற்று தரும் மூன்று வசதி இல்லாத குடும்பத்தினருக்கு பீமச் செய்ய பணம் பொருள் கொடுத்து உதவி செய்தல் சனியின் ஆசைகளை கொடுத்து ஆயுளை விருத்தி செய்யும் நான்கு ஆசான் வேதம் படித்தவர் நம் முன்னோர்கள் மற்றும் சாதுக்களை விழுந்து வணங்கிட புண்ணிய யாத்திரைக்கு இல்லாதவருக்கு பொருள் கொடுத்து உதவுவது குழந்தை பெற்ற ஏழைத் தம்பதியருக்கு பொருள் கொடுத்து உதவுவத குருவின் ஆசிகள் கிடைக்கும் ஐந்து சிதலம் அடைந்த கோவில்களுக்கு நீர்நிலை உண்டாக்குதல் தண்ணீர் தொட்டி குளம் சரி செய்தல் அல்லது செய்பவருக்கு உதவுதல் தேவதைகளின் ஆசிகளைக் கொடுத்து நமக்கு வசியமும் கவர்ச்சியும் கொடுத்துவிடும் ஆறு சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வதும் பசித்து தவிக்கும் உயிர்களுக்கு உணவு அளிப்பதும் கோவி லுக்கு ஸ்வர்ணத்தை தானமாக அல்லது கலசத்திற்கு தருவது தொழுநோய் குஷ்டம் கண்டவர்களுக்கு வைத்திய செலவு அல்லது அவர்களுக்கு நல்ல உணவு அளிப்பது சூரியனின் ஆசிகளைக் கொடுத்து நல்ல ஆரோக்கியம் மற்றும் வம்ச விருத்தி செய்யும் ஏழு திருமணம் செய்ய ஏழை பெண்களுக்கு பொருள் கொடுத்து உதவுதல் நம் வாழும் மனை தொழில் செய்யும் மனை கைகளால் தொட்டு வணங்குதல் மேலும் பூமிக்கு மரியாதை செய்தல் பல உயிர்களை வளர்த்தல் விலங்கு பறவைகள் உயிர் பலிகளை நாம் தவிர்த்தல் இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவிற்கு பணம் கொடுத்தல் செவ்வாயின் ஆசிகளைக் கொடுத்து அஷ்ட சுகங்களையும் தரும் எட்டு ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு பொருள் உதவி செய்தல் புதன்கிழமை தோறும் அன்னதானம் செய்தல் புதிய உடைகளை தானம் செய்தல் குறிப்பாக குளிர்காலத்தில் செய்வது புதனின் ஆசிகளை நமக்கு கொடுத்து சண்டை பொறாமையினால் வரும் நோய் திருஷ்டி நீதிமன்ற சோதனை போன்ற தொல்லைகளை விலக்கி நல்ல தொழில் மென்மையான வாழ்க்கையை கொடுக்கும் ஒன்பது நாகங்களைக் கண்டதும் அடிக்காமல் இருப்பது குடி கெடுத்தவன் குடிகாரன் குரு துரோகி பசுவை கொன்றவன் சண்டாளன் இவர்களிடம் நட்பு கொள்ளாமல் தவிர்ப்பது ராகு ஏது ஆசிகளைக் கொடுத்து அதிர்ஷ்டம் போகம் மற்றும் சகல பாக்கியத்தை அனுபவிக்கும் ஆசிகளை தரும் இந்த பஞ்ச மகாபாவிகளை அடையாளம் கண்டு கொள்வது சற்று சிரமமும் தான் தெரிந்து சேர்வது நமக்கு தரித்தரம் பத்து பாழடைந்த சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றுவது பிரதோஷ நாளில் சிவஸ்தலங்களுக்கு முடிந்த வரையிலான அபிஷேகத்திற்கு தேவையிலான பொருட்களை வாங்கிக் கொடுப்பது வெள்ளத்துடன் பச்சரிசி தூளை கலந்து அந்த கோவிலின் சுற்று பிரகாரத்தில் தூவி விடுவது தேவர்களை சாந்தி படுத்திவிடும் இவர்கள் நம் முன்னோர்களுக்கு மூச்ச பதவி அளிப்பார்கள் பொதுவானவை ஒரு முறை செய்யும் பரிகாரம் அல்ல வழக்கமாக வேண்டிய கட்டாயம் இல்லை புரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பலன் ஒன்று தான் ஓம் நமச்சிவாயக் கூப்பிய கைகள் ஓம் நமோ நாராயணாய கூப்பிய கைகள் இதை ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக படித்து மனதில் பதிவு செய்து நம்பிக்கையோடு இதை செய்து வருபவர்களுக்கு கோடான கோடி வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம் நன்றி நன்றி நன்றிகள்